Recording last session. Okay, using the electrical quantity battery. If you don't, feel free to come. Any more doubts, kindly feel free to connect me. Otherwise, we go to the new subjects. Any doubts? We see about the magnetism. We see about magnetism. Coming where? Gandhaviyal. Gandhaviyal. See the image. There is two materials shown. One is magnetite. Another one is magnetic sand. These are all of the magnet. Magnetite as lodestone. This form of magnetite, known as lodestone, was man's first encounter with the prosperity of magnetism. Pieces of lodestone suspended on a string served as the first magnetic compasses and were used in China
as early as 300 years BC. When thread is suspended on a string, a small piece of lodestone will align itself with Earth's magnetic field. இது நம்ம ஸ்கூலில் படித்ததுதான். இது லோட் ஸ்டோன் சொல்லுவோம். இந்த மேக்னடைட்டுங்கிறது ஒரு தாது பொருள். 300 வருஷம் பிசி பிஃபோர் கிறிஸ்து 300 இயர்ஸ் முன்னாடி சைனாவில் மெக்னீசியா அப்படிங்கிற ஊரில் உள்ள கிடைச்ச ஒரு பொருள் மேக்னடைட் அப்படிங்கிறது ஒரு பொருள். அதுக்கு பிறகு லோட் ஸ்டோன். அந்த பொருளை வந்து நம்ம ஒரு நூலில் ஃப்ரீயாக தொங்க விட்டோம்னா எந்த இது இல்லாமல் இடர்பாடும் இல்லாமல் ஃப்ரீலி சஸ்பெண்டட் அண்ட் ஸ்ட்ரீம் தொங்க விட்டோம்னா அது நம்ம எர்த்தோடைய, தட் மீன்ஸ் பூமியோடைய வடத்தில் வந்து தெரிஞ்சவங்களுக்குல அது அந்த மேக்னட்டிக்கு அதே டைரக்ஷனில் நிற்கும். எர்த்தோடைய மேக்னட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பேரலாக அப்படியே நிற்கும். அதனால் அதை வந்து லோட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மேக்னட்டிசம் இஸ் ஏ ஃபிசிக்ஸ் ஃபினோமினோன் கிரியேட்டட் பை மூவிங் சார்ஜ். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் அவைலபிள். ஒன் இஸ் பெர்மனன்ட் மேக்னெட், இங்கே அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கம்பாரிசன். Electric fields are created by static, that means not moving, static charged objects. At the same time, magnetic fields are created by moving charges. Moving charges. இது வந்து ஒரு இயற்பியல் டேம். மேக்னடிசம் அப்படிங்கிறது காந்தவியல் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் வார்த்தை. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் மேக்னெட். பெர்மனன்ட் மேக்னெட்னா நிலை காந்தம், தமிழில் நிலை காந்தம். இதோடைய மேக்னெட் ப்ராப்பர்ட்டி வந்து பெர்மனன்ட் அப்படியே நிற்கும். அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். இது வந்து ஒரு டெம்பரவரி மேக்னெட். மின்சாரம் இருக்கிற வரைக்கும் இது காந்தமாக இருக்கும். மின்சாரத்தை பிடிச்சாச்சுன்னா காந்தத்துடைய தன்மையை இழந்துடும். ஸோ இட் இஸ் ஏ பெர்மனன்ட் டெம்பரவரி மேக்னெட், டெம்பரவரி மேக்னெட். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்டேட்டிக், அதாவது சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகாத சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணப்படுகிறது. அட் த சேம் டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மூவிங் சார்ஜஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் போல்ஸ், காந்த துருவம். எல்லாமே ஸ்கூலில் படித்தேன். காந்த துருவம். A magnet has two poles. One is north pole and another one is south pole. ஒரு காந்தத்துக்கு வந்து கண்டிப்பாக இரண்டு போல்ஸ், அதாவது இரண்டு துருவங்கள் இருக்கும். ஒன்று நார்த் போல் எனப்படும் வட துருவம், இன்னொன்று சவுத் போல் எனப்படும் தென் துருவம். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதாவது எதிரெதிர் துருவங்கள் ஒன்றே ஒன்று ஈர்த்துக்கொள்ளும், ஒன்றே ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கணும். அதாவது நார்த் அட்ராக்ட்ஸ் சவுத் அண்ட் சவுத் அட்ராக்ட்ஸ் நார்த். வட துருவம், அந்த காந்தத்துடைய வட துருவம் நார்த் போல் சவுத்து போல அட்ராக்ட் பண்ணும், தென் துருவத்தை அட்ராக்ட் பண்ணும். அப்படியே மாறி தென் துருவம் வந்து நார்த்து போல அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சேம் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஒத்த துருவங்களை வந்து ஒன்றே ஒன்று விளக்கும். நார்த் ரிப்பல்ஸ் நார்த் அண்ட் சவுத் ரிப்பல்ஸ் சவுத். அதாவது நம்ம ஸ்கூலில் விளாண்டுருப்போம், காந்த ரெண்டு காந்தத்தை எடுத்துட்டிங்கன்னா பக்கத்து பக்கத்தில் கொண்டு போகிறப்ப சேம் போலாக இருந்துச்சுன்னா, நார்த் நார்த் இருந்துச்சுன்னா அப்படியே விலகும். சவுத் சவுத்தாக இருந்தாலும் விலகும். ஆப்போசிட் போல்ஸாக இருந்தால் அட்ராக்ட் ஈச் அதர். அந்த பாயிண்ட் தான் இது, அந்த பாயிண்ட்ஸ் தான் இது. படத்தை
நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் இங்கே ஒரு மேக்னெட்டு, இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த் நார்த்து சவுத் இருக்குது, சவுத்து இந்த பக்கம் நார்த்து. ஸோ நார்த்லேருந்து சவுத் நோக்கி இந்த கரண்ட் வந்து போகுது, புரியுதா? இல்லை சென்ட்ரலில் போகுதுலேருந்து மோனோ ஃப்ளக்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் தள்ளி போக தள்ளி போக லெஸ் ஃப்ளக்ஸ் இருக்குது, லெஸ் ஃப்ளக்ஸ். ஆப்போசிட் போல் சட்டா டீச்சர்னு சொன்னீங்களா, அதுக்குண்டான படம். சவுத்து நார்த்து இந்த பக்கம், சவுத்து நார்த்து இங்கே வந்து நார்த் சவுத் இருக்காங்க அக்கா டீச்சர். இங்கே வந்து சேம் போல்ஸ் பக்கத்து போல் வச்சிங்கன்னா அப்படியே ரிப்பல் ஆகிடும், ரிப்பல் ஆகிடும். நெக்ஸ்ட் இசியை போட்டு மேக்னெட்டிக் காம்பஸ், காந்த ஊசி, காந்த திசை காட்டும் கருவி. நம்ம வடத்திலும் தெரிஞ்சுருவோம், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இந்த திசையை பார்க்குறதுக்கு பயன்படக்கூடிய காம்பஸ் தான் இந்த காந்த காம்பஸ் இருக்கக்கூடிய காந்த திருவக்காட்டி தமிழில். இதை பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க, இங்கிட்டு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர் வந்து எப்பயுமே டுவார்ட்ஸ் நார்த் அண்ட் ப்ளூ கலர் வந்து டுவார்ட்ஸ் சவுத்து. நம்ம இந்த இதை வந்து எந்த டைரக்ஷன் வச்சாலும் சரி ரெட் கலர் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து நார்த், அதே மாதிரி ப்ளூ இருக்கிறது சவுத். எந்த காரணத்துக்கு வந்து இந்த மேக்னெட் நீடில் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நிற்காது, எப்பயுமே டுவார்ட்ஸ் நார்த் அண்ட் சவுத்தாக நிற்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்கினுடைய வலது கை விதி, வழக்கை விதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒன்று கொடுத்துருக்கேன், பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல், விங்கிற வெலாசிட்டி, எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். இப்போ வெலாசிட்டி வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்குது, இந்த மூமெண்ட்டு பாருங்கள், 90 டிகிரி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் 90 டிகிரி கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், காந்தப்புல கோடுகள் தமிழ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ட்ரான் டு ரெப்ரசன்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தட் வுட் இன்ட்ராக்ட் வித் ஏ காம்பஸ். ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை மோர் லைன்ஸ் ட்ரான். ஆடோஸ் ஆர் ட்ரான் டு ரெப்ரசன்ட் ஏ நார்த் டு சவுத் டைரக்ஷன் வெக்டர். இந்த டைரக்ஷன் ஆர் த நார்த் ஆஃப் ஏ காம்பஸ் உல் ஃபேஸ் எனி பொசிஷன் அரவுண்ட் த மேக்னெட். இது இருக்கிற பார்த்த படம் சென்டர் வந்து இந்த லைன்ஸ் நெருக்கமாக நிறைய இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கூட கூட அந்த லைன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும், அந்த மேக்னெட் பவரையும் குறைஞ்சிட்டே வரும், மேக்னெட் பவரை குறைஞ்சிட்டே வரும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல் வித் காம்பஸ் இந்த காம்பஸ் எடுத்து வச்சோம்னா பாருங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கோம். அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த போல் ரெண்டு ரெண்டுலேயுமே நார்த் போல் ஹெண்ட் அண்டு சவுத் போல் ஹெண்ட் ரெண்டுலேயுமே இந்த மேக்னெட்டிக் லைன்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, மேக்னெட்டிக் லைன்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த போக 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 இந்த லைன்ஸ் வந்து கம்மியாச்சே வருது, புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, வெளியில் இந்த ஆரம்பத்துக்கு பாருங்கள் அவுட் சைடில் நார்த் டு சவுத் டைரக்ஷன்லையும் இன்டர்னலில் சவுத் டு நார்த் டைரக்ஷன்லையும் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் கரண்டானது காந்தத்துக்கு வெளிப்புறத்தில் நார்த் டு சவுத் டைரக்ஷன்லையும் சவுத் டு நார்த் டைரக்ஷன்லையும் இருக்கும், புரியுங்களா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஷிங் த்ரூ ஏ கிவன் பாயிண்ட். இது வந்து ஜஸ்ட் ஒரு அளவு தான், நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸு ஒரு முனையிலேருந்து எத்தனை போகுதுங்கிறது ஒரு அளவு ஒரு மெஷர்மெண்ட் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்.
மேக்னடிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸு அந்த படத்தை காமிச்சிருவோம், நேரத்தில் பார்த்து போகிறாங்க. சென்டரில் மோர் ஃப்ளக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குற லெஸ் ஃப்ளக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூ டைப் மேக்னட்டு, லாட காந்தம் சொல்லுவாங்க, லாட காந்தம் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் லாட வந்து வச்சோம்னா இது மேக்னடிக் ஃபீல்டுக்கு பர்டிகுலராக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த லாடோட வந்து மூவ் பண்ணோம்னா கரண்ட் வந்து சொல்லப்படும், இன்டியூஸ்டு கரண்ட் சுருடப்பட்ட மின்சாரம் இந்த இடத்துல இருக்கும், இந்த லாடை வந்து கட் பண்ணும். சரிங்களா, இந்த மேக்னடிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு அயன் ராடு வச்சோம்னா அந்த ராடில் வந்து ஒரு மின்சாரம் தூண்டப்படும், அந்த தூண்டப்பட்ட மின்சாரத்துக்கு பேர் இன்டியூஸ்டு கரண்ட். இது இங்கிலீஷில். அதே ராடை வந்து மேலே தூக்க தூக்க அந்த கரண்ட் வந்து குறைஞ்சிடும், பேரலட்டு மேலே இருக்குது, இஞ்சி போயிடுச்சுன்னா அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுங்கிறது இருக்காது. அதே மாதிரி சர்க்கிள் வயர், இந்த காந்தத்துக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் வயர் வச்சா, சர்க்கிள் வயர் வச்சா அது வந்து ரொட்டேஷன் ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் மாதிரி ரொட்டேஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஈஸியாக போட்டால் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், காந்த பொருட்கள். இது வந்து மொத்தம் மூணு வகைப்படும், மெயினாக மூணு வகைப்படும். ஒன்று பாராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், ரெண்டு பேராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், மூணு ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு பாராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி பார்ப்போம். த மெட்டீரியல்ஸ் விச் ஆர் நாட் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு எ மேக்னட் ஆர் நோன் அஸ் பேராமேக்னட்டிக் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம், டின், மெக்னீசியம் எக்ஸெட்ரா. அதாவது இந்த பொருட்கள் பாராமேக்னட்டிக் மெட்டீரியல்ங்கிற பொருட்கள் வந்து காந்தத்தால் ஈர்க்கப்படாது, அது நல்ல ஸ்ட்ராங்காக ஈர்க்கப்படாத பொருட்கள் எல்லாமே பாராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். உதாரணம் அலுமினியம், டின், மெக்னீசியம். த பெர்மியபிலிட்டி ஆஃப் அலுமினியம் இஸ் 1.000065. இந்த அலுமினியத்துடைய பெர்மியபிலிட்டி, அலுமினிக்கக்கூடிய திறன் வந்து அந்த நம்பர் வந்து 1.000065. சச் மெட்டீரியல்ஸ் ஆர் மேக்னடைஸ்ட் ஒன்லி வென் பிளேஸ்ட் ஆன் எ சூப்பர் ஸ்ட்ராங் மேக்னட்டிக் ஃபீல்டு அண்ட் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்டு. இந்த பொருள் வந்து நார்மலாக வந்து மேக்னட்டாக காந்தமாகாது, எப்போ காந்தமாகாது, ரொம்ப 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 ஹை பவர், மீன்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங் மேக்னட்டிக் ஃபீல்டு, அதில் வச்சா மட்டுமே இது வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு வேலை செய்யும். ரெண்டு டயா மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், டயா மேக்னடிக் மெட்டீரியல்ஸ், த மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ரிப்பல்டு பை அ மேக்னட். எக்ஸாம்பிள் ஜிங்க், மெர்குரி, லெட், சல்ஃபர், காப்பர், சில்வர், பிஸ்மத், வுட் எட்சட்ரா. அதாவது காந்தத்தை அனுமதிக்காத பொருட்கள், காந்தத்தை அனுமதிக்காத அதாவது காந்தத்தன்மையை இருக்கக்கூடிய பொருட்கள் இதுக்கு தான் டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. உதாரணம் வந்து ஜிங்க், துணாக மெர்குரி, லெட், சல்ஃபர், காப்பர், சில்வர், பிஸ்மத், வுட்டு, இந்த நிறைய இருக்கு. தட் பெர்மியபிலிட்டி இஸ் லைட்லி லெஸ் தேன் ஒன், இதனுடைய பெர்மியபிலிட்டி இது ஒன்றை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் காப்பர் இஸ் 0.00005. They are slightly magnetized when placed in a very strong magnetic field and act in the direction of opposite to the applied magnetic field. அதாவது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல் வச்சோம்னா லைட்டாக தான் காந்தமாகும், ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் காந்தமாகும். அதுக்கு மூணாவது வகையான மெட்டீரியல் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்.
the materials which are strongly attracted by a magnetic field or magnet. Indha porul na gaandha pulathalaiyo adhu gaandhathalaiyo strong aga irukapadugiradho andha porul ellame ferromagnetic material enappom. Example, iron, steel, nickel, cobalt, etc. The permeability of this material is very high, ranging up to several hundred of thousands. In the polygon, the permeability is very high. The permeability is very high. இது போக சில ஸ்பெஷலாக பார்ப்போம். ஸ்பெஷல் மெட்டீரியல் பார்ப்போம். ஃபெரைட்ஸ், ஃபெரைட்ஸ் ஆர் ஏ ஸ்பெஷல் குரூப் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தட் ஆக்குபை அண்ட் இன்டர்மீடியட் பொசிஷன் பிட்வீன் ஃபெரோ மேக்னெட்டிக் அண்ட் நான் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இது வந்து ஆர்டிஃபிஷியல் செய்யக்கூடியது. ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்லேருந்து ஒரு பவுடர் ஃபார்மில் இது செய்வாங்க, பவுடர் ஃபார்மில் செய்வாங்க. இது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக்கும் நான் ஃபெரோ மேக்னெட்டிக்கும் இடைப்பட்ட ப்ராப்பர்ட்டியை பெற்றிருக்கும். இதை கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஏ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ப்ரொசஸிங் ஹை பெர்மியபிலிட்டி அண்ட் ஆர் ஹெல்டு டுகெதர் வித் ஏ பைண்டிங் மிஷின். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப போடுற மாதிரி துகள்களாக மாற்றி அதை வந்து ஒரு ஒட்டக்கூடிய பவுண்ட் பண்ணக்கூடிய ரெசின் வச்சு அப்படியே ஒட்டியிருப்பாங்க, அப்படியே ஒட்டியிருப்பாங்க. த மேக்னடைசேஷன் ப்ரொடியூசர்ஸ் இன் ஃபெரைட்ஸ் இஸ் லார்ஜ் எனப் டு பி ஆஃப் கமர்ஷியல் வேல்யூ, பட் த மேக்னடிக் சாச்சுரேஷன் ஆர் நாட் ஆஸ் ஹை ஆஸ் லோஸ் ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல்ஸ். அதாவது இந்த மேக்னெட் இதனுடைய இந்த ஃபெரைட்டில் ஏற்படக்கூடிய மேக்னடைசேஷன் வந்து நமக்கு தேவையான அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும், தேவையான அளவு கமர்ஷியல் வேலைக்கு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஆனால் இதனுடைய சாச்சுரேஷன் வந்து அதிகமாக இருக்காது. சாச்சுரேஷன் ஆனால் ஆஸ் ஹை ஆஸ் தோஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அளவுக்கு சாச்சுரேஷன் வந்து அதிகமாக இருக்காது. ஆஸ் இந்த கேஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் ஃபெரைட்ஸ் மே பி சாஃப்ட் ஆர் ஹார்ட் ஃபெரைட்ஸ். இந்த ஃபெரோ மேக்னெட்டிக்கில் ஃபெரைட்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்காங்க, சாஃப்ட் ஃபெரைட்ஸ் அண்ட் ஹார்ட் ஃபெரைட்ஸ். வேஸ்ட் டு டிமேக்னடைஸ் எ மேக்னெட். ஒரு மேக்னெட்டை எப்படி டிமேக்னடைஸ் பண்ணுறது, அதாவது காந்தத்தை எப்படி அந்த காந்த தன்மையை இலக்க வைப்பது, லாஸ் பண்ண வைக்கிறது ஆர்டிபிசியலா. ஹீட்டிங் அ மேக்னெட் மேக்ஸ் மாலிகூல்ஸ் மூவ் அரவுண்ட் திக்கர் காசிங் டொமைன்ஸ் டு லாஸ் அலைன்மெண்ட். அதாவது ஒரு காந்தத்தை அதிகமான டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிட்டு சடனாக கூல் பண்ணிங்கன்னா, சடனாக கூல் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகிடும். அந்த ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகிடும். அனதர் மெத்தட் டு டிமேக்னடைஸ் மேக்னெட்னா ட்ராப்பிங் ஆர் ஹிட்டிங் த மேக்னெட் காஸ் டொமைன்ஸ் டு லூஸ் அலைன்மெண்ட். அதாவது ஒரு காந்தத்தை ஒரு சுத்தியில் வச்சோ ஹேமரிங்கையோ அல்லது தூக்கி எரிஞ்சாலோ அதனுடைய தன்மையை, காந்தத்தினுடைய தன்மையை இழந்துடும். ஒன்று ரெண்டு மெத்தடில் லாஸ் பண்ணுறோம். ஒன்று ரொம்ப ஹீட் பண்ணி சடனாக கூல் பண்ணிங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகும். இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம ஒரு ஹேமரிங் பண்ணோம்னா, ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோம்னா, சுத்தில் அடித்தாலோ அதை தூக்கி எரிஞ்சாலோ ஏதாவது மோத விட்டாலோ அது அந்த காந்தத்தன்மையை இழந்து விடும்.
Next, we see about the electromagnetism. Mean Gandham. Electromagnetism. Electromagnetism results from moving electrical charge or current. The magnetic field produced by the moving charge and its strength. An electromagnetic magnet is solenoid. Coils of wire wrap around the soft iron. அதாவது ஒரு மூவிங் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அல்லது கரண்ட் வச்சு இந்த மின்காந்தம் தயாரிக்கப்படுகிறது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை எ மூவிங் சார்ஜ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரென்த். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மூவிங் சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்தும் அதில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் இருக்கும். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் சொலினாய்டு, தட் மீன்ஸ் காயில்ஸ் ஆஃப் வயர் ரேப்ட் அரவுண்ட் எ சாஃப்ட் அயன் கோர். ஒரு மின்காந்தம் என்பது சொலினாய்டு எனப்படும். அதாவது ஒரு சாஃப்ட் அயன் கோரில் ஒரு வயர், எனாமல் கோட்டட் வயர், அதை வந்து காயில் ஷேப் சுற்றி ஆச்சுன்னா அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட். இந்த படத்தை பாருங்க, செங்கில் வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோர் இருக்குது, அதில் ஒரு காயில் சுற்றிக்காங்களா, சுற்றியாச்சுன்னா அந்த காயில் பேர் சொலினாய்டு. இந்த காயில் பேர் சொலினாய்டு. இதுதான் ஒரு பேசிக் எலக்ட்ரோ மேக்னெட். ஒரு டெஃபினிஷன் பார்க்க, சொலினாய்டு பற்றி ஒரு டெஃபினிஷன். இட் இஸ் எ காயில்டு கனெக்டிவ் வயர். எ சொலினாய்டு கேன் பி யூஸ்ஃபுல் டு இன்க்ரீஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் பி ப்ரெசன்ட் இன் எ சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் வயர். ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கண்டக்டிவ் வயர் தான், காயில் மாதிரி சுற்றப்பட்ட ஒரு கடத்தக்கூடிய ஒரு வயர் சொல்லியாது என்பது. இது எதுக்கு பயன்படுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கூட்டுறதுக்கு பயன்படுது. மேக்னெட்டிக் ஃபீல்டை கூட்டுறதுக்கு பயன்படுது. மெடிக்கல் லைனில் நிறைய யூஸ் ஆகுது இந்த சொல்லியாது வந்து. மெடிக்கல் லைனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணில் இரும்பு தூள் வச்சுருக்கேன், இண்டஸ்ட்ரியில் கண்ணில் வேடி பார்க்குறப்ப ஒரு இரும்பு தூள் விழுந்துச்சுன்னா அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழியே இல்லை. எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணாலும் எடுக்க முடியாது. அது பேர் ஒரு சொல்லியாடு காயில் இருந்தால் போதும், ஈஸியாக வெளியேற்றலாம், ஈஸியாக வெளியேற்றலாம். இதை வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் பவரை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட் கண்டாக்டர்ஸ் வந்து மேக்னெட்டிக் பவரை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ கண்ணுக்குள்ளே வந்து அந்த இரும்பு தூள் வந்து நம்ம இந்த காந்தத்துடைய அளவு கூட்டக்கூட்ட, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை கூட்டக்கூட்ட, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரென்த்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த காந்தத்துக்கு அந்த இரும்புத்தில் வந்து ஒட்டிக்கிறோம், கண்ணிலேருந்து வெளியே வந்துடும். புரியுங்களா? அதனால் இந்த சொல்லியாடு வந்து அங்கே மட்டும் கிடையாது, நிறைய அப்ளிகேஷன் பின்னாடி பார்க்கலாம். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் வந்து இன்சைடில் ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி போகுது, அவுட் சைடில் மைனஸ்லேருந்து பக்கி கீழே நோக்கி வருது, ப்ளஸ் நோக்கி வருது. இப்போ ஒரு எலக்ட்ரோமோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறது, காந்தத்தன்மை எப்படி கூட்டுறது? இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் காயில்ஸ் ஆஃப் த சொலினாய்டு. அதாவது அந்த சொலினாய்டு காயிலுடைய சுற்றுக்களின் எண்ணிக்கையை கூட்டணும். அல்லது இன்க்ரீஸ் த கரண்ட், தட் மீன்ஸ் இன்க்ரீஸிங் த வோல்டேஜ் ஆஃப் த பவர் சோர்ஸ் வில் ரிசல்ட் இன் திஸ். அதாவது காயில் தரக்கூடிய வோல்டேஜ் அதை கூட்டுறப்ப காயில் வழியாக போகக்கூடிய கரண்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக போகும். இதனாலேயும் காந்தத்தின் தன்மை அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இமேஜ்லையுமே 6 வோல்ட் கொடுத்துருக்கோம். இதில் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுகள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. செகண்ட் இமேஜில் சுற்றுகள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டேன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து வீக்கர் எலக்ட்ரோ மேக்னெட், செகண்ட் ஒன் வந்து ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோ மேக்னெட். இப்படியும் வந்தால் அல்லது சேம் காயில் ஃபஸ்ட்டில் வந்து 6 வோல்ட் கொடுத்துருக்காங்க, செகண்டில் வந்து 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ
சிக்ஸ் வோல்ட் வந்து 12 வோல்ட் வந்து ஹை கரண்ட் போடுறதுனால அதுலேயும் ஸ்ட்ராங்கர் மேக்னட்டிக் எலக்ட்ரோ மேக்னட் நமக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் காலிங் பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் பெல் வீட்டில் வெளியே வைக்கிறாங்க, சுவிட்ச் வச்சு லைட்டை ப்ரெஸ் பண்ணால் ட்ரில்லிங் அடிக்கல, அது பேர் தான் எலக்ட்ரிக் பெல் செய்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் கேள்வியில் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோடு இதில் கால் சுற்றிருக்காங்க. இதில் அந்த கேங்கிற கீ, பிங்கிறது சைக்கிள் பெல் இருக்குது, அது மாதிரி ஒரு பெல்லு. இதில் யூங்கிறது சப்ளை சோர்ஸ், இது ஏ அப்படிங்கிற ஒரு ஆம் கொடுத்துருக்கோம். ஆம்னா கை மூவ் ஆகக்கூடிய அசையக்கூடியது. டீங்கிற ஒரு டெர்மினல் இருக்குது. இதில் சப்ளை கொடுத்தவுடனே இந்த ஆம் இதில் வந்து ஒரு அயன் பீஸ் வச்சுருப்பாங்க, மேலே வந்து டச் ஆகும். அப்போ இது ஓப்பன் ஆகி கரண்ட் கட் ஆகி திருப்பி ஆஃப் ஆகும். திருப்பி ஆஃப் ஆனவுடனே கீழே வந்து மேக்னட்டிக் லாஸ் ஆகி கீழே வந்துடும். திரும்பவும் சர்க்கிள் க்ளோஸ் ஆகி கரண்ட் ஃப்ளோ நடக்கும். கரண்ட் வந்து ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி இருக்கும். இது வந்து நம்ம தரக்கூடிய சப்ளையில் உள்ள ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறுபடும். வீட்டுக்குள்ள சப்ளையோடைய ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் 50 தடவை அந்த பெல்லு வந்து ட்ரிங் அப்படின்னு சொல்லி சவுண்டில் அடிக்கும். 50 ஹெர்ட்ஸ், 50 டைம்ஸ் வந்து வைப்ரேஷன் சவுண்ட் தான் நம்ம அந்த எலக்ட்ரிக் பெல் அதில் கிடைக்குது. அது உள்ள பயன்படுத்தக்கூடிய பேர் தான் சொலினாய்டு, சொலினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயில். புரியுதுங்களா? கடைசி நீங்கள் பார்க்க போகிறது இந்த சொலினாய்டு காயில் வந்து இன்னொரு அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே பயன்படும். ரிலே, எலக்ட்ரிக் ரிலே சொல்லுவாங்க. இட் இஸ் எ சுவிட்ச், இட் இஸ் எ சுவிட்ச். நார்மலாக வந்து மெக்கானிக்கல் சுவிட்ச் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கோம், லைட்டு ஃபேன் எல்லாமே கைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம். அதே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறது, ரிமோட் மூலியம் ஆன் ஆஃப் பண்ணுறது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துருச்சு. சுவிட்ச் எல்லாமே அதில் பயன்படுத்துறது உண்டான ஒரு டிவைஸ் தான் இந்த எலக்ட்ரிக் ரிலே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு லோ வோல்டேஜ் வச்சு ஒரு 3 வோல்ட் அல்லது 6 வோல்ட் அல்லது 9 வோல்ட் அல்லது 12 வோல்ட், இந்த லோ வோல்டேஜை வச்சு ஒரு ஹை வோல்டேஜ் டிவைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆன் ஆஃப் பண்ண முடியும், ஆன் ஆஃப் பண்ண முடியும். அதனால் இதுக்கு டெக்னிக்கலாக சொல்ல போனால் இந்த ரிலேக்கு இன்னொரு பேர், இட் இஸ் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் சுவிட்ச். இது வந்து மின்சாரம் இருந்தால் மட்டுமே வேலை செய்யும். இதை ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், மின்சாரம் வர்றப்ப ஆன் பண்ணலாம், மின்சாரம் வரலைன்னா ஆஃப் பண்ணலாம். அப்படி ரிவர்ஸும் பயன்படுத்த முடியும். மின்சாரம் வந்தால் ஆஃப் ஆகும், மின்சாரம் வரலைன்னா ஆன் ஆகும். அந்த கான்டாக்டில் வந்து NCNO அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட், நார்மலி ஓப்பன் கான்டாக்ட், அந்த கனெக்ஷனை மாற்றுறப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டுடைய அப்ளிகேஷன். சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனிமோர் டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கன்சல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே நம்ம ஸ்கூலில் படித்த சப்ஜெக்ட் தான், புதுசு கிடையாது. ஸ்கூலில் அறிவியல் இயற்பியல் பகுதியில் வரக்கூடிய சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸில் வரக்கூடியது. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சயின்ஸுக்கு மேத்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா நல்லா புரியும். பேசிக் தான் இது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வீடியோவை அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நடந்த சப்ஜெக்ட்லையோ போன கிளாஸ்லையோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
दौड़ टुकड़ा मिस्टर राहुल मिस्टर दिनेश मिस्टर प्रकाश सर प्रकाश सर வணக்கம் 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 சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் எவ்ரி சாட்டர்டே சண்டே யுவர் செஷன் சார் என்ன சார் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சார் சார் எடுக்கலாமா சொல்லுங்க ஆமாம் ஆமாம் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அனுகுமார் சார் சொல்லியிருக்காங்க சரி எங்க எந்த இடத்துல சார் இங்கே இன்னைக்கு என்ன ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ தினேஷ் பழனிவேல் இருக்காரு அப்புறம் வந்து ராகுல் இருக்காரு அப்புறம் முகேஷ்வர் முகேஷ்வர் இருக்காரு மூணு பேர் தான் இருக்காங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் இது டெக்னிக் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க ரெண்டாவது படிச்சவங்க வர மாட்டாங்க பிசிக்ஸ் படிச்சவங்க இருக்காங்கல்ல இது ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க பிசிக்ஸ் படிச்சவங்க வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க எது சார் எதை அட்டன் பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ அஞ்சு பேர் இருக்கீங்க பிரசாந்த் தினேஷ் பழனிவேல் ராகுல் முகேஷ்வர் அண்ட் ராதாகிருஷ்ணன் ரமேஷ்குமார் சார் இப்போ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது சைக்காலஜியை பற்றி உங்களுக்குள்ள டவுட்டு உங்களுக்குள்ள ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அல்லது உங்கள் அனுபவங்கள் இதை பகிர்ந்துக்கலாமா கண்டிப்பா சார் மெயினாக வந்து நீங்கள் சைக்காலஜிக்கல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஆறு பேர் அஞ்சு அஞ்சு பேர் இருக்கீங்களா அஞ்சு பேரில் யார் வேணால் பேசலாம் ம் ராகுல் பழனிவேல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்விகள் கேளுங்க ஒரு ஒரு டீச்சரை நல்ல டீச்சர் ஆக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நல்ல டீச்சரை பெஸ்ட் டீச்சர் ஆக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் யூ ஷுட் ஆஸ்க் டஃப் கொஸ்டின்ஸ் ஸோ தட் மை மைண்ட் இஸ் புட் டு ஒர்க் கேளுங்கப்பா ராகுல் ராகுல் எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்க கேளுங்க எது வேணா கேட்கலாம் ஏன்னா இந்த வயசுல நிறைய நிறைய சைக்காலஜிக்கலா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவல் இருக்கும் அதனால கேட்கிறேன் கேளுங்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க சார் இன்னைக்கு இல்ல இது வந்து ஒரு அருமையான ஃபீல்டு அதாவதுப்பா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா இந்த தீதும் நன்றும் பிறர்தர வாரான்றது ஒரு அற்புதமான ஒரு ஆசிவக தத்துவம் தமிழர்களுடைய பழைய மெய் எல்லாம் ஒரு அருமையான கோட்பாடு உனக்கு கடவுள் வேண்டாம் உனக்கு குரு வேண்டாம் எல்லாம் உன்னுடைய நன்மையும் தீமையும் உன் கையில தான் இருக்கு வாழ்க்கைனா என்ன அர்த்தம் வாழுதல் கை உன் கையில தான் வாழ்க்கை இருக்கு அதனாலதான் வாழ்க்கைன்னு வந்துச்சு இந்த பேரு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க ராகுல் ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாரு கேளுங்கப்பா நம்ம கேட்கறது ரைட்டா தப்பான்லாம் நினைக்காதீங்க கேளுங்க கேளுப்பா ராகுல் கேளு இது பண்ணல அன்மியூட் பண்ணிட்டு கேளுப்பா பேசு அன்மியூட் பண்ணிட்டு பேசு அன்மியூட் பண்ணிட்டு பேளுங்க
பிரசாந்த் கூட கேட்கணும், பிரசாந்தோடைய முகத்தை பார்த்தாலும் கேட்கணும்னு கேட்க ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. மைண்டுக்குள்ள நிறைய கேள்விகள் டவுன்லோட் ஆயிருக்கு, ஆனா அது வந்து அவுட்லோட் ஆக மாட்டேங்குது. கேளுப்பா ராகுல், கேளு. உன்னை பார்த்தா ஏதோ கேட்கணும் பேசணும்ன்றது தெரியுது, நல்லா தெரியுது. கேளு, அன்மியூட் பண்ணிட்டு கேளுப்பா. யூ அன்மியூட் யுவர் செல், அன்மியூட் பண்ணு. பழனிவேல், இல்ல சார், இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு பெருசா ப்ரொஃபிஷியன்சி இல்ல சார். இல்ல, இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு பெரிய ப்ரொஃபிஷியன்சி கிடையாது. அப்கமிங் செஷன்ஸ்ல கண்டிப்பா நான் கண்டிப்பா கேக்குறது எனக்கு தெரியுது. எனக்கு ப்ரொஃபிஷியன்ஸே வேணாம். அதாவது சைக்காலஜின்றது என்ன, ரொம்ப சிம்பிள், நோயிங் யுவர் செல்ஃப், நோயிங் அதர்ஸ். கண்டிப்பாங்க. நோயிங் யுவர் செல்ஃப்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து என்னை பற்றிய சில விஷயங்கள், ஸ்ட்ரென்த், அதெல்லாம். இன்னொன்று, என்னை எது வந்து மோட்டிவேட் பண்ணு, என்னுடைய கோல் என்ன, என்னுடைய தடை என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத. அதாவது உன்னையே நீ ரெஃப்ளெக்ட் பண்ணினா, உன்னையே நீ சுய பரிசோதனை செஞ்சினா உனக்கு வந்துடுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால பின்னால் வர்ற கிளாஸில் கேட்கறத விட இப்போவே உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளு. தெரிஞ்சாதானே என்னுடைய சுயமதிப்பு, நான் என்னை பிரத்தியாரோட நான் கம்பேர் பண்ணி வருத்தப்படுறேன்னா அது ஒரு ஏரியா. இன்னொன்று வந்து, நான் வந்து ரொம்ப பேக்கமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒவ்வொருத்தரை பார்க்குமா எனக்கு ரொம்ப இருக்குது, நான் எது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கிறேன், அது ஒன்று. எனக்கு கோபம் நிறைய வருது, எல்லாரோடைய சண்டை போட்டுக்கிறேன், அது ஒரு ஏரியா. இது மாதிரி பல ஏரியாக்கள் இருக்குல்லப்பா. அப்புறம் வந்து பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, சில பேர் ரொம்ப பயமாக இருக்கும், உன்னோட பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி, அதுவே அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கை காலெல்லாம் வேர்த்து டாக்டர்கிட்ட போகிற கேஸ் எல்லாம் என்கிட்ட வர்றாங்க. அதனால இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. எனக்கு அடிக்கடி தலைவலிக்குது, அது காரணம் என்ன, மனசு தான் காரணம். அப்புறம் எனக்கு அப்பா அம்மாட்ட இருந்து அதிகமான அன்பு கிடைக்கல, அந்த அன்பு கிடைக்காததுனால நான் வந்து என்ன ஆகுறேன், சோர்ந்து போகிறேன், அல்லது வெளியில் யார்கிட்டயாச்சும் ரொம்ப அதிகமாக டிபெண்ட் ஆகிடுறேன். என்னுடைய பிரச்சனையை நானா வந்து யோசித்து பார்த்து நானா சால்வ் பண்ணிக்கிறேன், இல்லை என்னால் ஒன்று எனக்கு கிடைச்ச தலைவிதி இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் நூலாயிடுறேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசினேன்ல, அதில் ஏதாவது ஒரு நூல் உனக்கு கிடைக்குதா ராகுல்? இது என்னப்ப சில விஷயங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன, எந்த இது, எந்த எந்த விஷயம் ஒத்து போகுது, எது புரியுது, எதுல இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? இந்த என்னோட ப்ராப்ளம்ஸ் நானே சால்வ் பண்ணா அப்ப யோசிப்பேன். நீயே யோசிச்சு சால்வ் பண்ணிக்கிறேன். வெரி குட். வெரி குட், வெரி குட். இப்ப ரீசெண்டா நீயா நினைச்சு நீயா சால்வ் பண்ண ஒரு இஷ்யூ என்னன்னு சொல்ல முடியுமா, ஷேர் பண்றியா? சார், நான் கேம் நிறைய விளையாண்டுருக்கேன் சார். முதல்ல என்னப்பா லெவன்த்து படிக்கும்போது கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் நிறைய விளையாடுவாங்க சார். அது விளையாண்டே இருந்து ஓகே, அது எனக்கே தெரிஞ்சது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஃபோனில், ரொம்ப அடிக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் ஓகே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேம்ஸ்லாம் எல்லாம் அன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுங்க சார். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார். சொல்லு, அப்புறம் அதனால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஸ்டடீஸ் மோஸ்ட்டா கான்சென்ட்ரேட்டட் இருக்கு சார். வெரி குட். முதல்ல முதல்ல ஒரு 90% மார்க்ஸ் எல்லாம் ஒரு 5% 6% ஆட் ஆகி வருது. 96 97 வருதா? சோ அதனால 96 97 வருது. வெரி குட், வெரி குட், வெரி குட். முதல்ல சும்மா மேலோட்டமா படிச்சிட்டு இருக்கேன் சார், இப்ப கொஞ்சம் கோ த்ரூ உள்ள போயிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ
இப்ப நம்ம வருவோம். அதாவது மனிதனுக்குள்ள பல்வேறு விதமான மோட்டிவேஷன் இருக்கு. செக்யூரிட்டின்றது ஒரு மோட்டிவேஷன், அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆதிகால மனிதனுக்கு வந்து சிங்கம் புலி கரடி எல்லாம் நம்மளை அடிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிடணுன்றது ஒரு மோட்டிவேஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி, எதையாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன். இப்போ எதையாவது தெரிஞ்சுக்கணும், அது உனக்கு உன்னை தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இதுதான்ப்பா மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு வந்து சரித்திரம் பிடிக்கும், அக்பர் என்ன பண்ணாரு, அசோகர் என்ன பண்ணாரு, ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு வந்து அதில் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். அப்போ வந்து அதில் அதை படிக்க படிக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், புரியுதா? கியூரியாசிட்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு வந்து அசோகராவது மன்னாடு பாபர் என்னடா இவன் அக்பர் வந்து இன்னும் ஒரு பொண்டாட்டி கட்டினா இவன் பேர் என்ன கிருஷ்ணதேவராயர் எடுத்து போகும்போது நானும் ஒரு பொம்பளைங்க அவரோட சேர்ந்து சதியில ஈடுபட்டாங்க, இதெல்லாம் என்னடா போடா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு பொம்மையை போட்டு உடச்சி இந்த பொம்மைக்குள்ள இருக்கிற பார்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து அது பார்த்து தெரியும். சில பேர் அதெல்லாம் விட்டுவிட்டு செடி வீட்டில் போய் அந்த தோட்டத்தில் வந்து என்ன செடி இருக்கு, அது எப்படி வளருதுன்னு அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து ஒன்று இன்ட்ரெஸ்ட், இந்த கியூரியாசிட்டி. அடுத்தது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போறது, புரியுதா உனக்கு? அடுத்த ஸ்டெப் அதாவது இப்ப இதில் இப்ப என்ன பண்றேன்னா, ஒன்று வந்து அந்த டேலண்ட் இருக்கு, அது இயல்பா இயல்பா இருக்கிறது, அதோட ஸ்கில்ல சேர்த்துக்கணும், அதோட நாலேஜை சேர்த்துக்கணும், அதோட ஆட்டிடியூடையும் சேர்த்துக்கணும். இப்படி சேரும்போது தான் லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகிறோம். இப்போ உனக்கு இந்த 96 வாங்குற அப்படின்றது பரீட்சை பாஸ் பண்றதுன்றது ஒரு லெவல். அடுத்தது உன்னுடைய மனசு வந்து என்ன ஆகணும்னு நினைக்குது, என்ன சப்ஜெக்ட் ரொம்ப இப்போ நாலு சப்ஜெக்ட் நாலு பொண்ணுகளை பிடிச்சிருக்கு, ராதிகா, ஜோதிகா, அனுஷ்கா, அப்புறம் யாருப்பா வேற யார் இருக்கா புதுசா, ஸ்ரீதேவி, நாலு பேர் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீதேவி தான் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு? என்ன மாதிரி இருக்கணும், அது வந்து அதுல ஃபியூல் ஃபியூல் எஃபிஷியன்சியா. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்டோமொபைல் பிடிச்சிருக்குன்னா அந்த ஆட்டோமொபைலில் வந்து ஃபியூயல் எஃபிஷியன்சி இதை பற்றி உனக்கு அதிகமாக தூங்கும்போது அதை பற்றி ஞாபகம் வருதா? அல்லது வந்து டயர்ஸ், அந்த டயர் வந்து எப்படி ஓடுது, அந்த டயர் வந்து தேஞ்சு போகாமல் இன்னும் அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இது பண்ணணும், இல்லை அந்த ஆட்டோமொபைலுக்குள்ளே இருக்கிற சீட்டு, அந்த சீட்டில் வந்து எப்படி இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எப்படி லெக் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அது உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சௌகரியமா இருக்கணும், இந்த மாதிரி பல இது இருக்குல்ல, அதுல எதுல எது எதன் மேல உனக்கு அதிகமா ஆர்வம் இருக்கு? ஆட்டோமொபைல்னாலே பிடிக்கின்ற மாதிரிதான் இருக்கு. அதான் பிடிக்குது, அது வந்து அது அதுக்கப்புறம் போகணும்னு. எதுல இப்ப நான் சொன்னேன்ல பல பார்த்தேன் சார், அதாவது கம்ஃபர்ட் அண்ட் சார் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட் கம்பைன் ஆன மாதிரி ஸ்போர்ட் பிடிக்கும். ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ஸ்போர்ட்டிங்ல பிடிக்கும் சார், ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி. ஸ்பீடு பிரேக் போட்டோன்னா பிரேக் இதாகணும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும், எடுத்த உடனே ஆரம்பிச்ச உடனே 60-70 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிக்கப் நீ என்ன பண்ணணும்னா, எது பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்குல்ல, இந்த பிடிச்சிருக்கிறதோட கூடவே நீ என்ன பண்ணணும்னா, எந்த ஏரியாவில நான் அதிகமா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து சைக்காலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, யூத்துக்கு இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டணும், இளைஞர்களுடைய உள்ள மங்கி கிடக்கிற தூங்கி கிடக்கிற ஆற்றலை தூண்டி விடணும் அது ஒன்று. ரெண்டாவது இளைஞர்களுக்கு எமோஷனலி எமோஷனல் ரெகுலேஷன், அவங்களுக்குள்ள நிறைய எமோஷன் இருக்குது, அதை ரெகுலேட் பண்ணணும். மூணாவது ரொம்ப முக்கியமானது, எனக்கு சில வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு,
இந்து முன்னணிகள் ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் போகும்போது கோயம்புத்தூர்ல எடுத்த வீடியோ தான் அதை பார்த்தேன். அவங்க ஒரு இடத்துக்கு போனோன்னா பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க, முஸ்லிம்ஸை திட்டுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகளா பேசுறாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் வந்து பாய்சன் ஆயிட்டாங்க, மென்டலி பாய்சன் ஆயிட்டாங்க. அவங்கள சரி பண்ணுங்க. நீங்க மதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விவேகானந்தர். விவேகானந்தர் எந்த இடத்துலயும் எந்த ஒரு இடத்துலயும் மற்ற மதத்தினரை இழிவா பேசுறார். நம்ம மதத்தினுடைய பெருமையை பேசுறாரு. அவருடைய குருநாதர் வந்து யாரு? விவேகானந்தருடைய குருநாதர் யாரா சொல்ற? மற்றவங்களும் சொல்லலாம், பிரஷாந்த் சொல்லலாம், பழனிவேல் சொல்லலாம், மோகன் நிவாஸ் சொல்லலாம், விவேகானந்தர் இருக்காரு. விவேகானந்தரை பத்தி எல்லாரும் பேசுறோம். விவேகானந்தருடைய குரு யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்லிட்டார், நீங்க சொல்லிட்டீங்க, மற்றவங்க சொல்லுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறப்பு தெரியுமா யாருக்காச்சும்? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறப்பு என்ன? தங்கச்சி கூப்பிடுறாளா? ஆன்மீகத்துல ஒரு ஆன்மீகம்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஆன்மீகம் இல்லையா சார்? அலி முழு ஈடுபாடோட இருக்கவங்க கடவுள் மேல. ஆன்மீகம்னா நான் நீ போன கிளாஸ் அட்டன் பண்ணியா? நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால கிளாஸ் எடுத்தேன்ல, நீ அட்டன் பண்ணியா? இல்ல ராகுல், நான் ஒரு ஸ்லைடு காட்டினா ஞாபகம் இருக்கா? நான் இப்ப திரும்ப காட்டுறேன் அதை, ஒரு நிமிஷம் அதை காட்டுறேன். கிளியரா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இருப்பா, நான் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு ஸ்லைடு எடுக்கிறேன். இப்போ எடுத்துட்டேன் பா, கொஞ்சம் இருப்பா. இந்த ஸ்லைடை வந்து ஸ்லைடு ஓப்பன் ஆகல. ஒரு ஸ்லைடு தெரியுதாப்பா? தெரியுதா? தெரியுதுங்க சார். இப்போ இதுல ஏழு டைமென்ஷன் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், நமக்குள்ள ஏழு கோடாளிகள் இருக்கு. ஏழு கோடாளிகள், இந்த ஏழு கோடாளிகளை வச்சுதான் நம்ம ஆக்ஸ் செவன் ஆக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ ஷார்பனிங் த ஆக்ஸ்ன்றாரு ஃபேமஸான புக் ரைட்டர் இவர் ஸ்டீவன் கோவே. அப்போ அதுல வந்து என்னன்னா, உடல்ன்றது ஒன்று பிசிக்கல், அறிவுன்றது ஒன்று இன்டெலெக்சுவல், இமோஷனல் உணர்வுன்றது ஒன்று, க்ரானிக் உயிர்ன்றது ஒன்று, ரிலேஷனல் ரிலேஷனல்னா உறவுன்றது ஒன்று, சோசியல்னா சமூகன்றது ஒன்று, ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னா ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. அது தமிழர்களை தான் உயிர் நேயம்ட்டாங்க. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகம்ன்றது கடவுள் சார்ந்ததாக பார்க்கறது ஒரு பார்வை. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நினைக்கிறது தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினது யாரா சொல்றா?
ராகுல் சார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினது யாரு சார்? படிச்ச மாதிரி இருக்குங்க சார், டக்கு ஞாபகம் மாட்டேங்குது சார். அதாவது இதுதான், அதாவது ஒரு இனம் எப்பொழுது வீழும் என்றால் அந்த இனத்தினுடைய மாண்புகளை கூறியவர்களை வந்து நாம் மறந்து விடும் போது வீழும். தமிழகத்தில் வந்து வெறுக்கப்பட வேண்டிய மனிதர்களாக நான் நினைப்பது வேண்டாம், ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சுஷ்டம் சரியில்லை மாத்தணும். என்ன அது வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாருறாது? ராமலிங்க சுவாமி கேள்விப்பட்டீங்க? ஊர் எந்த ஊர்? வடலூர். வடலூர் கடலூருக்கு பக்கத்துல இருக்கு. அவரு ஆரம்பித்த மதத்தினுடைய பேர் என்ன? மடத்து பேர் தெரியலீங்க சார். ஆனா பின்பற்றணும்னு சொல்றேன். ஒளிய பாக்கணும். ஒளிய வந்து கடவுளா பாக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. கடவுளா பாக்குறாரு. அது பேர் சத்திய ஜோதின்னு பேரு. அப்புறம் வந்து அவருடைய அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன? சமரச சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். சன்மார்க்கம் தான் வச்சாரு. இப்ப நிறைய பேரை வந்து என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பூணல் போடுற மாதிரி அவருக்கு பூணல் போடுறாங்க. அவர் வந்து பயங்கரமா அட்டி நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறாரு. இவன்ல எல்லாமே போயிடா, வேதம் பொய், உபனிஷதம் பொய், எல்லாம் போயிடா, மனிதன் நேசிக்கணும்ன்றதுதான் வர்றாரு. ஆகவே அவர் எடுக்கிற அவரை மாதிரி ஆளுமை என்னன்றது தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. இப்போ இந்த இதுல இருக்கிற வார்த்தைகளை படிங்க. ஸ்பிரிச்சுவல்ன்றது உயிர் நேயம், எல்லாத்தையும் நேய்கிறது, ஆன்ம நேயம். அதான் வந்து வள்ளலாரை பத்தி ஒரு புக் எழுதுறாரு யாரு? மாப்போசி. அருமையான புக்கு, நீங்க எல்லாம் படிக்கணும். அந்த புக்கு பேர் என்ன? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, ஆன்ம நேய ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு புக். அதெல்லாம் படிக்கணும்டா நீங்க. இவ்வளவுக்கும் வந்து மாப்போசி வந்து ஸ்கூல் படிக்கல, நல்லா கவனிச்சுங்க. அச்சு கோக்குற ஆளாதான் போறாரு. ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல அச்சு கோக்குற ஆளு. அந்த அச்சு கோத்துக்கிட்டே இருக்கும்போது படிக்க ஆரம்பிக்கிறாரு. புரியுதா? ஒரு பெரிய ஆளுமை அதெல்லாம். ஓகே, இப்ப நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா தமிழக வரலாற்றுக்குள்ள போயிடுவேன், அது வேண்டாம். இப்போ இத பாருங்க, அந்த என்னென்ன இருக்கு படிங்க. ஸ்பிரிச்சுவல்ல ரைசிங் அபவ் த ஈகோ கான்சியஸ்னஸ், அர்த்தம் புரியுதா? ஒவ்வொருத்தரும் பழனிவேலு, ராகுல், மோகன் நிவாஸ், அர்த்தம் புரியுதாப்பா உங்களுக்கு? ரைசிங் அபவ் த ஈகோ கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நிறைய பேர் புரியாம ஈகோ ஈகோ விட ஈகோ விடணும்னு சொல்றாங்க சார். ஈகோ உடனே இவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஈகோ உடனும் இருக்க அந்த வார்த்தை. இதுதான் நம்ம வந்து நம்ம பண்ற தப்பு என்னன்னா இட்டு நிரப்புதல்னு சொல்றோம் இத. அதாவது அதுல இருக்கிற வார்த்தைகளுக்கு சில வார்த்தைகள் புரியுது, ஆனா நம்மளா ஒரு அர்த்தத்தை யூஸ் பண்ணி ரைசிங் அபோவ் ஈகோ. ஈகோவை ஒழிக்கணும்னு எவனாலும் சொல்ல முடியாத சொன்னா அது பெரிய போயிடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராலையும் ஈகோவை ஒழிக்க முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து பெரிய உலகம் பூரா மடங்கள் இருக்கு, ஜாடியை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பிரமாதமாக பண்றாரு. அவரு பக்கத்து தோட்டத்துக்காரன் சுட்டான், பன்னியை சுட்டான். உடனே இவரு என்னைய சுடுறதுக்கு வந்துட்டாங்க, நான் காந்தி மாதிரி சுட்டவனை மன்னிச்சுட்டேன்றாரு. யாரு? வாழுங்கலை நித்யானந்த். இல்ல இல்ல, வாழுங்கலை பேர் என்ன? அவர் பேரு பெங்களூர்ல இருக்காருல்ல, வாழுங்கலை. இது டக்குன்னு மறந்துருச்சுரா பேரு. ஒரு ஜாடி வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப, இது வந்து ஈகோ, சுத்தமான ஈகோ. கடைசியில போலீஸ்காரன் வந்து பார்த்தா இவனும் பக்கத்துல இருக்கிற குறவனா நரிக்குறவனா இவனும் ஒருத்தன் அங்க இருக்கிற போற பன்னியை சுட்டான், இவருடைய தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. ரவிசங்கர்னு சொல்றாங்கல்ல, ரவிசங்கர். இது என்ன ஈகோ இல்லாம என்ன? பெரிய 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 உடான படம் காட்டுறாரு. டிவியில சொல்றாரு, என்னை சுட்டவர்களை நான் மன்னித்து விட்டேன், போலீஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஏய், உன்னை எவன் சுட்டான்றது முதல்ல தெரியுமா? எதுக்காக சுட்டான்னு தெரியுமா? இதான் ஈகோ. ஈகோ யாராலையும் ஒழிக்க முடியாதுப்பா, என்னாலையும் ஒழிக்க முடியாது, யாராலையும் ஒழிக்க முடியாது. ரைசிங் அபோவ் ஈகோ கான்சியஸ்னஸ்னா ஈகோ இருக்குது, ஆனா ஈகோவுக்கு அப்பாலும் போகணும். அதுதான் ஈகோவுக்கு மேல போகணும், ஈகோவை தாண்டி போகணும். யான் எனது என்று சிறுக்கருத்து அப்படின்றார்ல வள்ளுவர், அந்த யான் எனது என்ற செருக்கு அறுக்கும் போதுதான் நீங்க வந்து என்ன ஆகுறீங்க, மேல போறீங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, கவுண்டர் சங்கம் கிடையாது, இந்தியன் கிடையாது. ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் நான் உலக சிட்டிசன்னர். அப்புறம் சொன்னார் நான் பிரபஞ்ச சிட்டிசன்னர், நான் பிரபஞ்சத்து மனிதன்.
இந்த உலகத்துக்கு மனிதன் மாத்திரம் இல்ல, உலகத்துக்கு மனிதன் போது என்ன ஆகுது, அப்புறம் இந்தியன் அப்போ பாகிஸ்தான்காரன் எதிரி, நான் கவுண்டன் அதனால நான் வந்து படையாட்சிக்கு எதிரி, நான் வந்து முக்குளத்தோர், நான் வந்து தேவேந்திர உலகளாளருக்கு எதிரி. தப்பு, இதெல்லாம் தப்பு. நாங்கள் வந்து இந்த ஃபேமிலியில் வந்திருக்கோம், அந்த ஃபேமிலி எதுக்குறோம், அதெல்லாமே கிடையாது. ஈகோ கான்சியஸ்னஸ், தன்னுடைய ஈகோ ஒன்றும் இல்லைடா. ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுகுது, மற்ற குழந்தைங்க வீட்டில் ஒரு குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை தூங்குது, ஒரு குழந்தை ஏதோ மொபைலில் விளையாண்டுட்டு இருக்கு, ஒரு குழந்தை